கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சவா சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையே சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது? பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ? ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ, மாப்பிள, நம்மளுக்கு கொஞ்சம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது மேடம், அப்படி எல்லாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளையை நாங்க கூட்டிட்டு வந்து சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம். சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸுக்கு போறேன். ஆப்பக்கடா கிளி அடி வரும் கிளி, ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தூடையிலே இருக்கிறது என்ன விளையாடுறீங்களா? இவனோட வெட்டி பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க அப்படிதானே? இதை பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்கல்ல, வேற எவன் வந்தாலும் சிவராண்டி வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கறிக்குளம் வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டிருப்பாங்களா? ஏய், இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள்ள, எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10-2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவராண்டி அந்த மாதிரி ஆளு. டே, அப்படி சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். யாவப்படுத்தின இருப்பா, நான் போறேன். சாப்பாட்டு கலையறதுல மட்டும் நீ அடிச்சுக்கே முடியல மாப்பிள்ள. கண்ணு வைக்காத மாப்பிள்ள. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்க பொண்ணு மைனருங்க. எங்க பொண்ணு மைனரா மேஜரான்னு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் 1008 சட்டத்தை போடு. எல்லாத்துக்கும் எங்களால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்து என் கௌரவம் போயிருச்சுன்னா உங்க கவர்மெண்டா வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க? பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஐயா, கம்ப்ளைண்ட் வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேயா? இன்னைக்கு அவன் போனை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. எங்கேயாவது எதையாவது போனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான். ஐயா, இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலனா அடுத்த 5வது நிமிஷம் கமிஷன் ஆபீஸ்க்கு என்ன பத்தி கம்ப்ளைன்ட் போகும். என்ன அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன. பாசிட்டாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏப்பா, ஏய், என்ன கவலையில இருக்கியாண்டிக்கு கவலை, இந்த கறிய பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா. கோ. சரியான சோத்து செட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே, கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி, பேப்பரு, கீப்பரு, லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல, அடுத்த விஞ்சொரு அழிவைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அழிவிட என் டோமோட்டா சாச்சு வர. அப்படி போப்டி ஆளுகளை பாரு, ஒரு டீசன்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். கொண்டு போயிட வேண்டியது. இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். என்னங்கடா கறி குழம்புட்டு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு. கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏண்டா இந்த சாம்பார் கலவை சாப்பிடறதுக்கு நான் ஏண்டா இங்க வரேன்? என் வீட்டுக்கே போறேன். அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த? போற இடத்துல எல்லாம் புரட்ட எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள, எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். சிவனானி வீட்டு கல்யாணம் நின்று போச்சு. ரொம்ப லேட்ரா. Oh, my God.
மிஷில் அடிச்சது? டேய் எவனா இருந்தாலும் எட்டி மிதிச்சிருவாமா. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கும். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள. தேங்க்யூ ஐயா, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறையா? ஒரு நிமிஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கயா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கயா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம், நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கயா. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கறியா அள்ளி வச்சாங்க பாரு, வாய வலிக்குதுரா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊறு வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவனண்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி? ஒரு கோடி பே. நீ பாத்த? ஆமாப்ப, ஒரு கோடி பே. இந்த இத்து போன நாலு வாழைத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப. ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போச்சு. சாம்பார் சோறு செவனாண்டி கலப்பி விட்டதா இருக்கும்டா. பாத்தீங்களா முதலாளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு? எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. நீ சும்மா இருற? இவனுக்கு கிடக்குறானு சுண்டக்கா பசங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேப்பானுங்க. போயும் போய் இவனுகளாவது போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா. எனக்கு கூலுமாயி மேலதான் டவுட். காலையில என்னைய பார்த்ததுமே நான் யாருன்னு பல பேருக்கு காட்ட வேண்டியிருக்கு. சாட வச்சிட்டு போனாப்பா, அஞ்சு பாரு. ரொம்ப நன்றி மேடம். எவன்னு தெரியட்ட மாப்பிள அன்னைக்கு இருக்க அவனுக்கு கத்தியா கடப்பாரியான். நல்ல வேலை, இனிமே இந்த ட்ரெஸ் போட முடியாதுன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. உன் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? போஸ் பாண்டிதான். என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல? அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு கல்யாண பேனரை பார்த்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பார்த்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி தெரியாத? ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, ஒன்று மிட்டியா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்க தானே. ஓ லெட்டர்ஸ். இப்படியெல்லாம் கீழே கிடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல்ல? Then how to do the chemistry, the Pythagoras theorem. கிரீட்டிங் கார்டு வாங்கி சாக்லேட் வச்சு கொடு, குடுக்குறேன். கிரீட்டிங் கார்டு சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே.